பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பிரச்சாரம் மாதிரி அது வந்து கட்சி சார்பாக இன்னொன்னு வந்து ஆட்சியில வந்து இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரெண்டு விதமான பிரச்சாரம் திட்டம்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல திமுக ஒரு ஃபேமஸான ஒரு திட்டம் ஒண்ணு போட்டாங்களே இது கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாண்டா அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரவே மாட்டீங்களா அது அவங்க போட்டது இல்லையா ஒண்ணு யூடியூப் வழியா போயிடுறீங்க இல்ல சைட்டா போயிடுறீங்க அது ஃபேமஸ் திட்டம் வந்து நீங்களும் ஒரு முதல்வர் நாங்களும் ஒரு முதல்வர் அவங்க கூட ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்கருடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம். தமிழ்நாடு அரசு சார்பாக முதல்வர் சாலைนவர்கள் வந்து அரசாணை கொடுத்துட்டறதுக்கு மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்கியிருக்காங்க. நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுக்கணும்ல. அந்த எலெக்ஷன் ஃபீல் வருது. ஃபீல் வருதா? திட்டங்கள் கொடுக்கும்போது தான் வருதா? வருது வருது. முதல்வர் சாய்னவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு? டக்குன்னு கொடுத்துட்டேன்னு சொன்னா அது அது இல்லை. என்னன்னா அவங்க தலைவர்களை சொல்லிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழக தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்து விட மாட்டோம் மக்களுடன் செல் ஆ ஃபோன் பேசுகிறது இல்லை இந்த செல்லு செல் ஆ ஓகே ஓகே நம்ம புரிய வைக்கணும் ஓகே மக்களுடன் செல் மக்களுடன் வாழ் ஓ அதனால மக்கள் இருக்கற இடத்துக்கே போயிட்டு மக்களோட இருந்து எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆட்சி இல்லாத போது மக்களுக்காக போராடுவோம் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம் இல்ல நோட் பண்ணுங்க இல்லாத போது போராட்டம் இருக்கும் போது திட்டம்

அது மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கிற கோட்டைக்குள்ள போயிட்டு நாங்களும் வந்துட்டோம் பாத்தீங்களான்னு ஏரியாக்கே வந்துட்டோம் அந்த மாதிரியா நீங்க கூட தொகுதி நடந்து போலாம் பா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க போயிட்டு வரலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னாலே ஒரு ஃபீல் என்ன ஃபீல்னா டான்ஸ் ஃபீல் அந்த டான்ஸ் ஃபீல அந்த ஃபீல்டிலே காமிப்பாங்க இல்லையா

கூட்டணி அறிவிப்பு யார் நம்முடைய கூட்டணியில் இருக்கிறாங்க என் தன்மை எப்படி இருக்கும் என்டிஏ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் கூட்டணி அறிவிக்கும் பொழுது சீட்டை அறிவிக்கணும் ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தை முடியாதுங்கண்ணா இப்போ கட்சிலேருந்து அதிமுகலேருந்து பிஜேபிக்கு போகிறாங்க சில பேர் பிஜேபிலேருந்து அதிமுக வந்துடுறாங்க அந்த மாதிரியான ஸ்வாப்பிங் இருக்கில்ல அதை பற்றி அண்ணன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் அப்ப நிறைய பேர் இங்கே அணைவாங்க நிறைய பேர் அங்கே அணிவாங்க புதுசாக இங்கே நிறைவாங்க

ஆனால் சீட்டு கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு அதிமுக கிட்ட போயிருக்கிறாங்க அதிமுக கிட்ட பாரதிய ஜனதா கட்சி ராஜபாளையர் சீட்டு கேட்டுச்சு அது அதிமுக கொடுக்கலன்னு எப்படி கௌதி நான் சொல்லுவேன் அதனால அதெல்லாம் அவங்க அவங்க கட்சிக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை வெளிப்படையாக நாம் வெளியே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது கண்ணா இருக்காதுங்க இந்த மாதிரியான ரகசியம் சொல்லக்கூடாது ஈவினிங்ல ஈவினிங் நீங்க சாப்பிட்டது மசால் வடை இல்ல மெதுவடை இருக்கா அந்த மாதிரி காரணங்கள் இருக்கு அதனால அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் அப்புறம் அதிமுகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி இப்ப பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லங்க அவர் சொல்லுவார்ல நான் எப்படி அதிமுக பத்தி நீங்க இருக்கீங்க அவங்க எப்படி எங்களை பத்தி பேசுறாங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க கடந்த ஒரு மாத காலமாக என்னுடைய பேச்ச நீங்க பாக்குறீங்க அதிமுக தலைவர்களுடைய பேச்சை நீங்க பாக்குறீங்க அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லங்கண்ணா நன்றிங்கண்ணா பிஜேபி கட்சியில இருந்து கே பி ராமலிங்கம் அவர்கள் இருக்காரு தெரியும் பாத்திருக்கீங்களா அவரை வேற எங்கேயும் பார்த்த மாதிரி எங்க மீட்டிங்ல நாலாவது ரோல ரைட் சைடு நிப்பாருங்க எல்லா இதுலயும் அப்படியா பிரேம்ல கஷ்டப்பட்டு நிக்கிறாரு என்னங்க யாருன்னு கேட்டீங்க முக்கியமான தலைவருங்க பிஜேபி அவரு சரி என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு டேபிள் போட்டு பேசுறாப்ல என்னன்னா அந்த அந்த டேபிள்ல பாத்துங்க கொடியை வந்து வாட்டர் பாட்டில் இப்படி வச்சு கொடி பறக்குது இல்லைங்க கொடி பறந்துடக்கூடாதுன்னு வெயிட் வச்சிருக்காங்க புரியல உங்களுக்கு புரியல கொடி மேலே ஏன் வாட்டர் பாட்டில் வச்சு நிறுத்தி நிறுத்திருக்காங்கன்னா உள்ள இருக்க தண்ணியை பார்க்கணும் நதிநீர் இணைப்பு திட்டங்க எவ்வளோ பேசியிருக்காங்க நதிநீர் பத்தி பற்றி நினைச்சுக்கிறேன் நினைச்சுக்கிறேன் ராமலிங்க அண்ணனுக்கே வந்து தெரிஞ்சிருக்கோம் இப்போதான் அது ஸோ வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வேண்டுமா வேண்டாமா என்ற ரெண்டே அணிகள் தான் அதாவது இந்த எலெக்ஷன்ல ரெண்டே பாயிண்ட் தானா ஒரு ஒரு புற மக்கள் எல்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் வேணும்னு ஓட்டு போடுவாங்களாம் மத்த எல்லாருமே அவர் வேணாம்னு ஓட்டு போடுறாங்களாம் அவங்க எந்த கட்சிக்குனாலும் போடுவாங்க மொத்தமே இவ்வளவுதாங்கிறாரு இத்தனை வருஷம் அரசியல் இதுதானங்க பண்ணுவாங்க வேணும்னு ஓட்டு போடுவாங்க வேணாம்னு சொல்லுவாங்க போட மாட்டாங்க இதுல என்ன ரெண்டு பாயிண்ட் அதான் அவர் சொல்றாரு ஒரு தடவை நானும் சொல்லிப்பேன்னு சொல்லுவாங்களே அப்புறம் வந்து யாருக்கு துவச்சிக்கு ஓட்டு போட்டா கூட அது வேண்டாம் என்று சொல்லுகிறேன் அணி வேண்டும் என்று சொல்லுகிற

இது எல்லாத்தையும் காட்டிலும் ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒண்ணு ஒண்ணு சொல்றாரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசி பாத்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர் அதாவது அதிமுக வேளை பிஜேபி கூட்டணிக்கு வந்தா வந்தா அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்திலே போட்டியிட வேண்டும் புரியுதுங்களா உங்களுக்கு சின்னம் ரொம்ப முக்கியம் சோ இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக இருந்து இபிஎஸ் அவர்கள் வந்தாலும் சரி ஓபிஎஸ் அவர்கள் வந்தாலும் சரி தாமரை தான் நிக்கணும் ஏன் டிடி அவர்கள் வந்தாலும் சரி அப்படிதான் நிக்கணும்

மக்கள் வந்து அது வந்து சொல்ல சொன்னாங்களா மக்களாவே சொல்றாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் அந்த வருங்கால முதல்வர் தானே தமிழ்நாட்டில் இந்த வருங்கால முதல்வர் லிஸ்ட் இருக்குது எல்லா கட்சி தலைவர்களுமே வருங்கால முதல்வர்கள் தான் ஆரம்பிக்காத தலைவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த சொல்றாங்க வருங்காலம் முதல்வர்னு வருங்காலம் முதல்வர்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பெரிய மாலைங்க இந்த ஐநூறு ரூபா நோட்டு இரநூறுவா நோட்டு எல்லாம் சேர்த்து அதை கூட அண்ணன் வந்து மேல மே மேல இல்லை நான் பிடிச்சிக்கிறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி ஃபிரேம் கோயில் வச்சு காட்டுவாங்கல்ல யாரு புரிஞ்சு போச்சு எனக்கு என்னது இப்ப வந்து இந்த பத்திரத்தை ரத்து பண்ணாங்கல்ல இந்த தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரமா வாங்கினதானே தப்பு இந்த மாராயா வாங்கிற போகிறோம் இந்தியாக்கே பாலிடிக்ஸ் பால்டிக்ஸு தமிழ்நாடு தான் சொல்லிக் கொடுக்குது பாருங்க அண்ணன் கழுத்துல போடல வாங்கி அப்படியே கொடுத்துட்டாரு அடுத்த ராஜசபா எம்பி துரை வைகோ அவர்கள் அப்படின்னு சொல்றாங்களா அப்படி சொன்னா உங்க ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்த்தேன் பரவாயில்ல நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க டக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது மதிமுகவில இருந்து ஓகே கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டிருக்காங்க மீட்டிங்கை போட்டு என்ன சொல்றாரு தெரியுமா இங்க பாருங்க நாங்க வந்து கூட்டணியில ஜாயின் பண்ணோம் இல்லையா திமுகவில அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட ஜாயின் பண்ணோம் தெரியுமா என்ன நோக்கத்தோட ஜாயின் பண்ணீங்க போன வாட்டி ஒரு சீட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ ரெண்டாவது சீட் கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கிடையாது வேற எந்த மாதிரி பாஜாக்காவை எதிர்ப்பதற்காக நாங்க பாஜாக்க எதிர்க்கிறதுக்காண்டி தான் நாங்க இந்த திமுக கூட்டணி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சேர்ந்தோம் நாங்க இன்னைக்கு அதுல அந்த அதுல ஒருமித்த ஒரு கருத்தோட ஆனா ரெண்டு சீட்டு கேட்டிருக்கோம் ஆமா மூணு அதாவது நாங்க சென்ற முறை பொறுத்த வரைக்கும் மதிமுக

கொஞ்சம் ரெடி பண்ணி சட்டம் சட்டமன்றத்துக்கு கொஞ்சம் ஆ எவ்வளோ அரசியல்வாதி தான்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஆல்ரெடி ரவீந்திரன் மகேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறமா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இவங்க எல்லாருமே போட்டி போட போறதா பேசப்பட்டு இருக்கேன் அரசியல் போதுங்க யாரெல்லாம் நிக்கலாம் இவருக்கு இல்லாத மாசா அதனால யாராச்சும் நிக்க வச்சு வின் பண்ண சான்சஸ் இருக்கு அதனால நடத்திட்டு உதவி ஓகே வருவாங்க வெயிட் பண்ணுங்க இந்த பார்லிமென்ட் எலெக்ஷனுக்கு பிரம்மாண்ட கட்சி ஒண்ணு தயாராட்டி வராங்க எல்லாருக்கிட்டயும் வந்து அதிக சீட் கொடுத்தா நாங்க நிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே ஏமுதிக தான சொல்றீங்க ஏமுதிகால வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்ப என்னன்னா பிஜேபி கூடயும் பேசிட்டு இருக்காங்க அதிமுக கூடயும் பேசிட்டு இருக்காங்க பிஜேபில பேசும்போது எந்த சின்னத்துல நிக்கிறன ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல தாமரையில நிக்க சொல்லுவாங்க நீங்க தாமரைக்கு மேல அந்த ட்ரம்ஸ் வச்சிருங்க அப்படி வேணா கூட நின்னுக்கோங்க ஓ தாமரையில நில்லுங்க ஓ அப்படி அப்படின்னு அந்த பக்கம் பேச்சு பிஜேபியில ஓகே இந்த பக்கம் அதிமுகால பேசிட்டே இருக்கிறாங்க இன்னும் நான் இருங்க எங்க சின்னத்திலையா உங்க சின்னத்திலையா அப்படின்னு அந்த ஓகேவா ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் எக்ஸாவா ஒரு பத்து குத்துட்டு பத்து இதுல வராது ஒரு அஞ்சு ஆறு கொடுத்துட்டா கூட நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படியா சோ சபா சீட் அப்படி கொஞ்சம் வரா மாதிரி இருந்துச்சுன்னா அதிமுக பக்கம் போறாங்க ஆமா பிஜேபி தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே சோ தேமுதிக வந்து அந்த முரசு சின்னம் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியவில்லை ஓகே இப்பதான் இனிமேதான் தெரியும் அதே மாதிரி மதிமுக வந்து பம்பரம் சின்னம் அந்த மதிமுகவுக்கு பம்பர சின்னம் கிடைக்குமாறு தெரியவில்லை ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க அங்கே போய் ஒரு பெரிய ஸ்பீச்சை போட்டு ம் வாங்கிட்டு வந்துடுவேண்ணா பார்ப்போம் நீங்க நீங்கள் ஸ்பீச்சுன்னோடனே டக்குன்னு ஒருத்தர் ஞாபகம் தானேங்க ஸ்பீச்சின உடனே நிறைய பேர் ஃபுடல் கேஸ்ட்ரோ ஏங்க நாம் தமிழில் இருந்து சீமானவர்கள்ங்க அவரை ஃபுடெல் பற்றிலாம் பேசுவாருங்க அதான் சரி இது சின்ன பிரச்சனை எதுக்கு சீமானவர்களை கூப்பிட்டீங்க இல்லங்க எல்லாரும் சின்னம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல இந்த விவசாயி சின்னம் கர்நாடகா அழகார்க்கு கொடுத்தாங்களாமே

இது வருங்க இது என்னது பானை வரும் பானை இல்லை பொங்கல் சீசன்னால பானையா தமிழர் பண்பாடு பொங்கல் பானை ஓகே அப்படி சொல்றீங்க ஆனா நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறேன் அண்ணனுக்கு சின்னலாம் முக்கியம் இல்லை என்ன வந்தா முக்கியம் அப்படியா நாற்பது தொகுதியிலும் போட்டி போடுறாங்க நாற்பது தொகுதியிலும் போட்டி போடுறாங்க சின்ன என்ன சின்ன வந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படியா பாப்பா வெயிட் பண்ணி பாப்ப என்னங்க எல்லா கட்சியிலயும் வந்து அந்த சின்னம் வேணும் இந்த சின்னம் மேனோன்னு கேட்டு வாங்குறாங்க நம்ம இடிதான் என்ன எந்த சின்னத்துல நிக்கிறாரு அண்ணனுக்கு சின்னம் இல்ல ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காது ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரே வானம் ஒரே பூமி ஒரே சூரியன் உலகத்தில் இருப்பது போல ஒரே வழி ஒரே பயணம் என்ற ஒரே கொள்கையை கொடையாக பிடித்து கொண்டு கொடைமடைக்கு போகிற வழியில் இடியும் வரணும் என்று ஆசைப்பட்டால் அது முடியுமா ஊரு என்றால் நாலு தெருவு இருக்கும் அந்த நாலு தெருவுக்கு நாலு திசை இருக்கும் அந்த நாலு திசைக்கும் அது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இப்படி நாலு பெயர் இதில் இடி எந்த பக்கம் போவான் வருவான் என்று அவனுக்கே தெரியாது இடிக்கு ஆட தெரியாமல் இருக்கலாம் பாட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மைக்கை கையில் பிடித்தால் போதும் நல்லா பேசத் தெரிந்தவன் என்று எதிரில் நிற்பவர்களுக்கு தெரிய வேண்டாமா மொழி தெரியவில்லை என்றாலும் கண்டம் விட்டு கண்டம் பறக்க சிறகுகள் இல்லை என்றாலும் பறந்து கொண்டிருக்கும் பறவை உறவை தேடி நட்பை வளர்த்து கொள்ள பறந்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட அவனிடமே ஒரே வீடு ஒரே வாசல் என்று சொன்னால் அவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுவான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த வரிகளுக்கு ஏற்ப ஒரே பேச்சு ஒரே மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன் இடி கொடைமடைக்கு கொண்டு வரும் திட்டங்களுக்கு உடன்பட மாட்டான் அதே போல் தீர்வு காண முடியாத திட்டங்களுக்கு தீர்மானங்கள் போட்டு தடுத்து நிறுத்திடுவான் இடி ஆக கொடைமடைக்கு நண்பனாக வரும்போது கைகுலுக்கி நட்பை பாராட்ட தெரிந்தவன் அதே நேரத்தில் எதிரியாய் என் முன்னாடி நின்றால் பகையை வளர்த்து பாயும் புலியாக சீறிப்பாய்வன் இடி இப்படி ரெண்டு முகம் ரெண்டு குணம் கொண்டவன் இடி அவனிடம் ரெண்டில் ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று செயல் வீரனாக ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் தலைவனாக நடந்து கொண்டிருப்பதை என் தோளில் உள்ள துண்டு கூட கதை சொல்லும் என்பதை மறக்கலாமா

நானும் மதுரைக்காரன் தாங்க உங்களுக்கே தெரியும் நானும் மதுரைக்கார எப்படியும் பரோட்டா சாப்பிட்டு பாருங்க அதான் அங்க அப்பா வந்து திருமங்கலம் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் இங்க இங்க இருந்தாரு அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தாரு நாங்க எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்க இருக்காங்க ஹாலிடேஸ் வந்து வந்து பார்த்துட்டு போவோம் அப்புறம் அது வரப்போதாங்க தனி ஒருவன் டூ வேலைகள் நடந்துட்டே இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அண்ணனும் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஒரு போலீஸ் கேரக்டர் தான் நினைக்க போறா தெரியல பேசிட்டு இருக்காங்களா டாடா படம் நடிச்சார்ல கவின் அவர்கள் இப்ப ஸ்டார் நட படம் நடிக்கிறாருங்க அதாங்க அது சொல்லி எடுத்துலாம் நினைச்சேன் புரியுது ஸ்டார் படம் இருக்கு இல்லையா அந்த படத்தோடைய மேக்கிங் வீடியோ விட்டுருக்காங்க ஏங்க அதோட ட்ரைலர் டீசரே மேக்கிங் மாதிரிதானங்க இருக்கும் மேக்கிங்னு தனியா விட்டுருக்காங்க மேக்கிங்கே விட்டுருக்காங்க எங்க இரவெண்ணல படமே மேக்கிங் தாங்க அங்க போ அதுக்கு எவ்வளவு பரவாயில்லை ஸ்டார் படத்துல மேக்கிங் விட்டுருக்காங்க அவ்வளவுதான் வி ஆர் பேக் டு ஸ்போர்ட்ஸ் வந்திருச்சுங்க சிசிஎல் सेलिब्रिटी கிரிக்கெட் லீக்

தான் நாங்க சென்னைக்கு ஆட போறோம் சிசில வந்து ட்வெண்ட்டி தேர்ட் பெப்ரல இருந்து மார்ச் செவன்டீன் மார்ச் செவன்டீன் அன்னைக்கு தான் பைனல்ஸ் வைசாக்ல அப்புறம் நடிகர் பரத் அவர்கள் வந்து அவர் வந்து டீம் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க விக்ராந்த் கலை இவங்க எல்லாம் ஆல்ரௌண்டர்ஸ் நான் பவுலர் ஆக்சுவலா பேட்ஸ்மேன் பியோர் பேட்ஸ்மேன் ஒரு நாலு பேர் இருக்காங்க பியோர் பவுலர்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஸோ எல்லாமே ரைட் கம்போசிஷன்ல இருக்கு எல்லாமே மெயினா ப்ளஸ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா தான் இருக்காங்க ஒரே யங்ஸ்டர்ஸ் தான் அப்போ நோட் பண்ணுங்க போன சீசியில் யங்ஸ்டர்ஸ் இல்லை இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க சென்னை டீமோட பெரிய பிளஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சோ பிசிக்கலி எல்லாரும் ஃபிட்டா இருக்காங்க அது ரொம்ப முக்கியம்